அண்ணா லட்சுமியை பத்திரமா பார்த்துக்குங்க. நல்லம்மா நாயக்கரை கடிதாசி போட சொல்லுங்கள். அச்சா, இவர் தான் இந்த ஊர் சண்டை இருப்பில் இருக்கு. சண்டையார்னு சொல்லாதீங்க, பிரச்சனை ஆயிரும். வெறுமாண்டேன்னு சொல்லுங்கள். நல்ல மனுஷன், என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்ணுறாங்க பாவம் இல்லை. ஆ சார், சார் ஊருக்குள்ளே எந்த ரூட்டில் சார் பண்ணும்? இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஓவர் பிரிட்ஜ் வரும். அதை தாண்டி ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் ரைட் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பெரிய ஐடி பார்க் வரும். அதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் கேட்ட ஊர் இருக்குது. போங்க அண்ணன், நம்மளை கலாய்க்கிறாருன்னு நினைக்கிறேன். தெரியுதுல்ல, இருக்கிறதே ஒரே ஒரு ஒத்தாடி பார்த்து தான். போங்கப்பா. அச்சா, யாரோ ட்ரெயினில் சோனியா சோனியான்னு சொன்ன, யார் அந்த சோனியா? அது ஆர் கூட்டில் பார்த்து ஃபேஸ்புக்கில் பிக்கப் பண்ணாது. ஆமாம், பாம்பேயில் சென்செக்ஸ் ரொம்ப டவுன் ஆகிடுச்சாமே. பரத், சொல்லுறேன் தப்பாக நினச்சது மச்சான். முதல் முதல்ல ஊருக்கு வரும், செக்ஸை பற்றி நான் பேசாத ப்ளீஸ். எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் இது. மச்சான், இது இப்படி இத்து போயிருக்கிறத பார்த்தா ஊரில் எல்லாம் செத்து போயிருப்பான் போல இருக்கு. எதுக்கடா ஷூவை கட்டுற? என் தாய்மண்ணில் முதல் முதல்ல காலடி எடுத்து வைக்க போகிறேன். வைக்கிறது தான் வைக்கிற, வலது காலவை. என்னடா ஆச்சு? என்ன மச்சான், முதல் முதல்ல காலடி எடுத்து வைக்கிறேன், ஒரு அதிர்வு, ஒரு சிலிர்ப்பு, உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் எதுவுமே வரலையடா. ஏன் மச்சான், நீ என்ன கரண்ட் கம்பி மேலேயே காலை வச்ச? மண்ணு மேலே தானே காலை வச்ச? அப்புறம் அதிரில் சிலிர்க்கலைன்னு சொல்கிற? வாடா போகலாம். மச்சான் அங்கே பாரு, இவர் யாருன்னு தெரியுதா? இவரை தெரியாதா? சோலையம்மா செத்துனே இப்படி தான் இல்லை. நல்லா இழுப்பா. இதுக்கு போய் பயந்துகிட்டு சும்மா சினிமா செட்டுப்பா. போன மாசம் ராமநாராயண் சார் படத்துக்காக போட்டாங்க, அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பப்போ அது தானாகவே ஆன் ஆகிடும். துப்பறா. அது சரி, யார் நீங்கள்? எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? அது ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் சார். சொல்லுப்பா. அது வந்து இதான் நடந்தது. என்னப்பா, எதுவுமே சொல்லாமல் இதான் நடந்ததுன்னு சொல்கிற? ஐயோ அண்ணே, அது பெரிய ஃப்ளாஷ்பேக்னே, அது சொன்னால் போர் அடிக்கும். தயவுசெய்து புரிஞ்சுங்க. புரிஞ்சுதுப்பா. ஆக நீ உங்கள் அப்பா அம்மாவை தேடி சினிமா பட்டிக்கு வந்திருக்கேன். ஆமாண்ணே. ஆ, நான் இந்த ஊருக்கு வந்து 5 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் இவரை நான் பார்த்ததே இல்லை. நாளைக்கு வேணால் ஊருக்குள்ளே போய் தேடுவோம். நைட்டு இங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுங்க, காலையில் 3 பேர் சேர்ந்து போவோம். சரிங்க சார். அண்ணே, நான் ட்ரெயினில் வரும்போது இந்த கிராமத்தை பற்றி ஏகப்பட்ட கண்ணோடு வந்தேன். பச்சை பசுன்னு வயல்வெளி, அதில் அழகாக பாட்டு பாடிட்டே நாற்று நடுற பொம்பளைங்க, அதை கொடை பிடிச்சி பார்த்துட்டு இருக்க ஒரு பண்ணையார். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் தலைக்கீழே இருக்குது. என்னென்ன ஆச்சு இந்த ஊருக்கு? சிவா, வாழ்ந்து கட்ட குடும்பங்கிற மாதிரி இது வாழ்ந்து கட்ட ஊருப்பா. ஒரு காலத்தில் இந்த ஊரில் பாரதி ராஜா, கஸ்தூரி ராஜா, மகேந்திரன், கங்கை அமரன், பாக்யராஜன்னு ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வந்து படம் பிடிப்பாங்க. ஊரே ஊரே பரபரப்பாக இருக்கும். காலம் மாறி போச்சு, இப்போல்லாம் யாருமே வரதில்லை. ஊரில் இருந்த கொஞ்சம் பேரும் பட்டணத்து பக்கம் போயிட்டாங்க. மொத்தத்தில் இந்த கிராமமே அழியிற நிலைமையில் இருக்குது. எல்லாருமே காலி பண்ணிட்டாங்களா? சே,
அப்ப மிலிட்டரியிலேருந்து வர மாமனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அத்தை பொண்ணுங்க யாருமே கிடையாது. அத்தையே இல்லைங்கிற அப்புறம் அத்தை பொண்ணு என்ன சார்? அப்ப இந்த ஊர்ல யாருமே இல்லையா? ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. நாளைக்கு தான் நம்ம ஊருக்குள்ள போறோம் இல்லையா, நீயே பார்த்து தெரிஞ்சுக்குவே. இந்த வீணா மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியே படுத்து தூங்கு. நீ இங்க படுங்க, அடுத்த வாரம் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம், நான் படிக்கிறேன். அண்ணே தூக்கமே வரலண்ணே, ஒரு பாட்டு பாடுங்கண்ணே. ராத்திரி 12 மணிக்கு பாடுறதுக்கு நானா வெள்ளச்சாமியா? வெள்ளச்சாமியா யாருன்னு? அந்த வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி யாருன்னா? கொஞ்சம் சீக்கிரம் தூங்க வை, 12 மணி ஆக போகுது, வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிருவான். ஏங்க உள்ள வாங்க. இருடி, வெள்ளச்சாமி பாட ஆரம்பிக்கிட்டோம். இப்ப தெரியுதா வெள்ளச்சாமி யாருன்னு? அண்ணே நீங்க வேற வெள்ளச்சாமிய பத்தி சொல்லிட்டீங்க, பையன் வேற ஒரு மாதிரி. இதுக்கோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சுமார் ஐ அம் எ காலேஜ் ஸ்டூடண்ட், இதெல்லாம் ரொம்ப சகஜம். அண்ணே யாருண்ணே இவரு? ப்ளூ கிராஸ் ஓனரா? சினிமா பட்டி பசுமாடுகள் சங்கம் தலைமை செண்பகம் உடல்ல காலை. என்னண்ணா இதெல்லாம்? இவர் தான்பா பசு நேசன். ஒரு காலத்துல இந்த ஊர்ல பெரிய ஆளா இருந்தவர். இவர் வாயை திறந்து பாடினா பசுமாட்டு காம்புலேருந்து அருவி மாதிரி பால் தானாவே கொட்டும். பாடியே பால் கறப்பரா? பெரிய ஆள் தான், பேண்ட் போட்டு நின்றுடலாம். இட்ஸ் ஓகே. இவரோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் கூட கலர் காம்பினேஷனே மேட்ச் ஆகலையப்பா. நிஜமா இவரு தான் உங்க அப்பாவா? தாத்தா சரி அதை விடு, அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போகண்டா. இப்படியே ஊருக்கு கிழக்கால கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு குருசை இருக்கும், அதுலதான் மொக்க இருந்தான், நாசமா போனவன். எங்கிட்ட கூட ஒரு 500 ரூபாய் கடை வாங்கியிருந்தான்பா, கொடுக்காமே ஊரை விட்டு ஓடிட்டான். நீ தெரியா அந்த காசை? தாத்தா நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். வரேன் தாத்தா. ஏ வாங்கடா போனப்பா. அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கானுங்க பாரு. அண்ணே அங்க பாருங்கண்ணே. மச்சான், உங்க அப்பா உனக்காக ஏதாவது சாமானை விட்டுட்டு போயிருக்காரான்னு தேடி பார்ப்போம். சுத்தமானது சுகாதாரமானது. பழசெல்லாம் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணாதப்பா. கொண்டா வாங்க போலாம். இந்த ஊர் நாட்டாமை இன்னும் இங்கே தான் இருக்காரு, வா அவரை வேணா கேட்டு பார்ப்போம். நடமா சார், நடமா சார். நேர்மடா, நியாயம்டா. தம்பி யாரப்பா நீங்களா? இவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, நாட்டாமையை பார்த்து தம்பியோட அப்பா பற்றி விசாரிக்கலான்னு வந்தோம். என்னையா நீங்கள்? வாங்க இப்படி வாங்க.
அப்பாடா தூங்கிச்சுரா. வண்டியாடுறா எட்டா வண்டியா. தம்பி, நாட்டாம கிட்ட நீங்க இப்ப எதையும் விசாரிக்க முடியாது. அப்படியே விசாரிச்சாலும் பதில் சொல்ற நிலைமையில அவர் இல்ல. உள்ளது நான் டக்கர்ல இருக்கிறேன் சார். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு. நீங்களே பாக்குறீங்கல்ல, பஞ்சாயத்து நடக்கிறதா கற்பனை பண்ணிட்டு அவர் தானா பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச வருஷம் முன்னால வரையிலாம் நாட்டாம ஓஹோன்னு தான் இருந்தாரு. வெத்தலை வாக்க போட்டு மென்னு துப்பிட்டு ஜாலியா தீர்ப்பு சொல்லுவார். யாரு கண்ணு பட்டுதோ என்னமோ தெரியல, இந்த சினிமா பட்டி கொஞ்சம் கொஞ்சமா காலியாச்சு. இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேரையும் நாட்டாம ஊரை விட்டு தள்ளி வச்சதுனால அவங்கெல்லாம் வெளியூர் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி நாட்டாமையால தீர்ப்பு சொல்லாம இருக்க முடியல. அவராகவே பஞ்சாயத்து நடக்கிறதா கற்பனை பண்ணி பண்ணி தீர்ப்பு சொல்லி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டார். அவர்கிட்ட இருந்து நமக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்காது. வாங்க வேற யாரையாவது பார்ப்போம் ஐயா. அப்ப நாங்க வரோம். சரிங்க.